சரஸ்வதி பூஜையன்று புத்தகம் படிக்கக்கூடாது என்பார்கள். ஆனால் அன்று ஒரு நாளுமில்லாத திருநாளாக புத்தகத்தின் மேல் வருகிற ஆசை. கீழே கிடக்கிற பல்பொடி மடிக்கிற காகிதத்தையாவது எடுத்து படிக்க வேண்டும் என்ற மோகம். அப்படி ஒரு மோகம் அல்லவா பிறந்திருக்கிறது இன்று இந்த காவேரி மீது? அப்படியும் சொல்வதற்கில்லை என்று திருத்தி கொண்டான் அப்பு. காணாததை கண்டுவிட்டார் போல காவேரியை இப்பொழுது பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறோம். ஆனால் 16 வருடமாக பொழுது விடிந்தால் பொழுது சாய்ந்தால் காண்கிற காவேரிதான் இது. இந்த ஊருக்கு வந்த நாளிலிருந்து அறையில் 3 முழ ஈரிழை துண்டும் தலையில் எஸ்கட்டு பின்னலுமாக அப்பாவோடு இங்கு வந்த நாள் முதல் இந்த காவேரியை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்று பாடசாலையில் சேர்ப்பதற்காக அவனை அழைத்து வந்தார் அப்பா. ரயிலில் இருவரும் வந்தார்கள். இரவு முழுவதும் பயணம். திருச்சி ஜங்ஷனில் வண்டி மாறி மறுபடியும் ஒரு 4 மணி நேர பயணம். சுட சுட வெளுப்பு வெயில் ஏறிய நேரத்தில் ஸ்டேஷனில் இறங்கினார்கள். 1 மைல் ரயில் பாதையை ஒட்டிய சாலையில் நடந்தார்கள். கிராமத்தில் நுழைந்தார்கள். பாடசாலையில் சேர்ந்தாயிற்று. இரவு கூடவே படுத்திருந்தார் அப்பா அவனுக்கு பக்கத்திலேயே. வெகு நேரம் வரை அவன் கையையும் முதுகையும் தடவி கொடுத்து கொண்டே இருந்தார். விடியற் காலையில் எழுந்து இந்த காவேரிக்கு இதே துறைக்குத்தான் அழைத்து வந்தார். குயில் கூவிற்று, அக்கா குருவி கத்திற்று, நீ சோவ் என்று ஒரு குருவி கத்திற்று. காவேரி முழுவதும் வெள்ளம் மோதி மோதி பெரிய பாம்பு மூச்சு விட்டு புரள்கிறது போல் நகர்ந்தது. யானை நகர்ந்து கொடுப்பது போல் இருந்தது. மிரண்டு கரையிலேயே நின்ற குழந்தையை கையை பிடித்து முழங்கால் தண்ணீரில் நிறுத்தி குளிப்பாட்டி விட்டார் அப்பா. பிறகு வேட்டியை துவைத்து கொடுத்தார். கௌப்பீனத்தை கசக்கி கொடுத்தார். தலையில் அம்மா பின்னி கட்டிவிட்ட எஸ் கட்டு கலையாமலேயே குளித்துவிட்டு ஊஹூ 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 என்று உதடு நடங்க கையிரண்டும் கூப்ப சில்லிப்பில் சிலிர்த்து கொண்டே நிர்வாணமாக மீன் கொத்தி ஒன்று தண்ணீருக்குள் செங்குத்தாக பாய்ந்து முழுகி சிலுப்புவதை பார்த்து கொண்டே நின்றான் அவன். சிலுப்பி விட்டு அலகில் எதையோ கவ்விக்கொண்டு நீர்மட்டத்துக்கு மேலேயே தவளக்கல் வீசினார் போல தொட்டும் தொடாததுமாக பறந்து போயிட்டு மீன் கொத்தி சடப். அப்பா ஈரவெட்டியை உதறி இந்தா என்று கட்டிக்கொள்ள கொடுத்தார். பிறகு அவரே இடையை சுற்றி அதை கட்டிவிட்டார். விபூதியை குழைத்து நெற்றியில் இட்டார், மார்பில் இட்டார், கையில் இட்டார். பார்த்து கொண்டிருக்கும் போதே கண்கட்டு வித்தை போல வானத்தில் நட்சத்திரம் முளைப்பதும் போல ஈரம் உலர்ந்து விபூதி பளிச்சிட்ட வெண்மை எல்லாம் அந்த விபூதியைப் போலவே நினைவில் பட்டையடித்து தெரிகிறது. அன்று பிற்புகள் சாப்பிட்டு விட்டு அப்பா ஊருக்கு கிளம்பியதும் ஞாபகம் இருக்கிறது. சுந்தரம், நான் வெறுமனே என்னத்த சொல்ல போறேன், இனிமே உன் பிள்ளை இது என்று வாத்தியாரிடம் சொல்லிவிட்டு இதை பாரு, சமர்த்தா இருக்கணும், நான் வரட்டுமா என்று அப்புவிடம் விடைபெற்று கொண்டார். நான் உங்களுக்கு தனியா என்ன சொல்ல போகிறேன், ஊர் குழந்தைகள்லாம் உங்க வயதுல பிறந்த பேரன் மாதிரி இங்கே வளர்றது என்று பவானியம்மாளிடம் சொல்லிக் கொண்டார் அப்பா. இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து சேர கொடுத்து வைக்கணுமே, கதி இல்லாம வயத்துக்கு இல்லாம நாதி இல்லாம வேதம் சொல்லிக்கிறேன்னு வந்து சேர்றதுகள். நீங்க நினைச்சா இதை எம்ஏ பிஏன்னு படிக்க வைக்க மாட்டேளா, வேதமே பரமாத்மான்னு நிச்சயம் பண்ணி அனுபவிச்சு ஆசையா கொண்டு சேர்த்திருக்கேள். கவலைப்படாதீங்கோ, குழந்தை அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல என்று முக்காட்டை இழுத்திவிட்டு சோகம் நிலைத்து அந்த முகம் புன்னகை பூக்க விடை கொடுத்தாள் பவானி அம்மாள். ரயிலடி வரையில் அப்பாவை கொண்டுவிட பாடசாலை பையன்களோடு அவனும் தான் போனான். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நாங்கள்லாம் பார்த்துக்கிறோம் என்று அப்பாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த ஜெகதீசன் சொன்னான். கேசவப்பட்டனும் ஆமாம் ஆமாம் என்றான். வண்டி ஊதிவிட்டது. 6 பையன்களும் குடுமியும் அறையில் ஈரிழை துண்டும் சாய வேட்டியுமாக நின்று அந்த ரயிலின் கடைசி வண்டி சிவப்பு பானா மாதிரி ஓடி வளைவில் மறையும் வரை பார்த்தது ஞாபகம் இருக்கிறது. அப்புவுக்கு அழவேண்டும் போல் இருந்தது. அப்போது அழவில்லை, பாடசாலைக்கு போயும் அழவில்லை, போய் அரிசி உப்புமாவையும் கத்திரிக்காய் கொச்சும் சாப்பிடும் போதும் அழவில்லை. மாலையில் சந்தியாவந்தனம் செய்வதற்காக காவேரிக்கு மற்ற பையன்களோடு போய் பையன்கள் கரையில் தனித்தனியாக பிரிந்து ஆளுக்கு ஒரு கட்டாமலுக்கு செடி மறைவாக பிடித்து கொண்டு உட்கார்ந்த போதுதான் உதட்டை கடித்தும் மௌனமாக விசித்தும் விம்மியும் அழுது தீர்த்தான். அன்றிலிருந்து பார்க்கிற காவேரி தான் இது. 16 வருடமாக பார்க்கிற காவேரி. அப்பு கணக்கு கூட போட்டு பார்த்தான். ஒவ்வொரு வருடமும் ஊருக்கு போன போது 80, 10, 20 அல்லது 30 நாள் இருக்கும். அதிகப்படியாக இந்த ஊரை விட்டு வெளியே தங்கியது 30 நாளுக்கு மேல் இருந்தாது. அப்படியானால் 4000, ஏன் 5000 தடவைக்கு மேலேயே இந்த காவேரியில் குளித்திருப்போம் என்று பெருக்கல் கணக்கு போட்டுக்கொண்டான். 16 வருடமா? ஏ அப்பா, நேற்று வந்த மாதிரி இருக்கிறது. இன்னும் 3 நாளோ 4 நாளோ பவானி அம்மாள் திரும்பி வந்ததும் புறப்பட வேண்டியதுதான். திரும்பி ஊருக்கு போய் என்ன செய்ய போகிறோம்? தர்பை கட்டை ஏந்தி கொண்டு புரோகிதனாக குண்டு குண்டு என்று ஓடப்போகிறோமா? இல்லை எங்கேயாவது பாடசாலையில் வேதம் சொல்லிக் கொடுக்கும் கணப்பாட்டியாக உட்காரப் போகிறோமா? அப்பா என்ன நினைத்திருக்கிறார்?
மறுபடியும் படி என்று எங்கேயாவது சம்ஸ்கிருத கல்லூரிக்கு அனுப்பப் போகிறாரா? அந்தி மயங்கி இருள் கவிகிறது. கடைசியாக ஒரு காக்கை கூட்டம் அக்கறையில் உள்ள தோப்பை நோக்கி பறக்கிறது. அக்கறை மரங்கள், இக்கரை தோப்புகள் எல்லாம் கருப்பு கும்பல் கும்பலாக இருளே எழுந்து விம்மியது போல நரையில் மைப்பூசி நிற்கின்றன. கூவென்று ஒரு கோட்டான் கூவுகிறது. சிறிது கார்வை கொடுத்து ஆற்று வழியையே நிரப்புகிறது அந்த கூவல். அந்த தனி கூவலிலும் இருளிலும் ஒரு அச்சம் வீசுகிறதோ என்னவோ. ஊரார்கள் இந்த வேளையில் காவேரி பக்கம் எட்டி கூட பார்ப்பதில்லை. கரையில் இருக்கும் கோவிலுக்கு வருகிற இரண்டு மூன்று பாட்டிகளையும் குருக்களையும் தவிர. ஆனால் அப்பூவுக்கு இந்த இருளிலும் கோட்டான் கோவிலிலும் சில்வண்டுகளின் இறைச்சலிலும் இத்தனையும் ஏப்பம் விட்டு நிற்கும் நெடு மோனத்திலும் சிறிது நேரமாவது முழுகாவிட்டால் என்னவோ போலிருக்கும். சாப்பிடாமல் படித்துக் கொண்டு விட்டது போல கிடைக்கொள்ளாத நிலையாக ஆகிவிடும். இன்னும் என்னவோ பயமாக இருக்கிறது. இருளை கண்டு இல்லை, கோட்டான் கூவலை கண்டு இல்லை, இத்தனையையும் விட்டுவிட்டு போகப் போகிறோமே என்று ஊரிலும் கோட்டான் இருக்கும், சில்வண்டு இருக்கும், இந்த மயங்கும் இருள் கவியும் மோனம் இருக்கும். ஆனால் இத்தனை பரந்த ஒருமையில் அகல காவேரி எங்கே? அங்கே ஏது? இத்தனை நிசப்தமும் என்னால் தான் என்று சொல்லுகிற இவ்வளவு அகல காவேரி ஏது? இவ்வளவு அகல மோனம் அங்கே ஏது? அக்கறையின் தொலைவில் உள்ள மர இருள் குப்பல்களை பார்த்தான். கிளைகளின் ஊடே தெரிந்த நரை வெள்ளை கூட மறைந்து விட்டது. ஊர் யார் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு அண்ணன், ரெண்டு தம்பிகள், ஒரு அக்காள், ரெண்டு தங்கைகள். அண்ணனும் ஒரு தம்பியும் வேலையில் இருக்கிறார்கள். கடைசி தம்பி மூன்றாவதுடன் காலேஜில் படிக்கிறான். சகோதரிகளில் இரண்டு பேருக்கு கல்யாணமாகிவிட்டது. கடைக்குட்டி படித்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் யாரும் அவனுக்கு ஒரு கடிதம் கூட எழுதியதில்லை. இருந்திருந்து அப்பாதான் ரெண்டு மாசத்துக்கு ஒரு கடிதாசி நுணுக்கி நுணுக்கி எழுதியிருப்பார். மற்ற ஆறு குழந்தைகளிடமும் பேசவே நேரம் கிடைக்காதது போலவும், உன்னிடமாவது சொல்கிறேன் என்பது போலவும் உடல்நிலை, வெயில், மழை, சங்கராச்சாரியாரிடம் போய் வந்தது, கோவிலில் சந்தன காப்பு, மாப்பிள்ளைகள் வந்து போனது என்று என்னென்னவெல்லாமோ அதில் இருக்கும். அத்தனையும் ஒரு தபால் அட்டைக்குள் கடுகி குறுகி திணித்து எதற்காக இதெல்லாம் எழுதுகிறார் அப்பா? நீயும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்று ஞாபகப்படுத்துகிறாரா? 16 வருடம் எங்கேயோ கண்காணா இடத்திற்கு அனுப்பிவிட்டதாக நினைக்காதே. நீயும் எங்களுக்கு பிள்ளைதான் என்று என்னை இல்லை தன்னையே சமாதானப்படுத்திக் கொள்கிறாரா? எல்லா கடிதங்களிலும் அம்மா உன்னை பார்க்க ஆசைப்படுகிறாள், பூரணமாக ஆசீர்வாதம் செய்கிறாள் என்று முடிந்திருக்கும். அம்மாவும் அப்பாவும் என்னை எதிர்பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். அப்போ என்று வாசற்படி ஏறினதும் அம்மா கூப்பிடுகிற பொழுது அது ஒரு புதுமுகம், தனி முகமாகத்தான் இருக்கும். அப்பூவுக்கென்றே இருந்த ஒரு முகத்தை சட்டென்று கழுத்தில் மாட்டிக்கொண்டது போல அண்ணனுக்கும் தம்பிகளுக்கும் அக்கா தங்கைகளுக்கும் கூட இந்த முகம் உண்டோ என்னவோ. பிரிவுக்காக ஈடு செய்யும் பூரிப்பாக இருக்கலாம், இருந்தாலும் இந்த பூரிப்பு தனக்கென்று படைக்கப்பட்டதுதான். வருடத்திற்கு ஒரு முறை அவனை பார்க்கிற போது மட்டும்தான் வரும் என்று என்னவோ சொல்லுகிறது. அந்த பூரிப்பு இப்பொழுது அந்த இருளிலும் மோனத்திலும் அவன் முன் நின்றது. அப்பூ சற்று கண்ணை மூடி அகக்கண்ணில் அம்மாவின் முகத்தை பார்க்க முயன்றான். தொடர்ந்து நிற்கிறதா என்ன அது? நாம் என்ன தவ முனிவரா? உருவம் அப்படியே நிற்க பளிச்சு பளிச்சென்று வந்து வந்து மறைகிறது. அப்பூவுக்கு உடலெல்லாம் கிளிகிழித்து ஓடிற்று. அம்மா முகத்தில் இவ்வளவு அமிர்தமா? இவ்வளவு நிறைவா? உடல், உள் எல்லாம் இப்படி நிரப்பும் சக்தி எப்படி வருகிறது அந்த நினைவிற்கு? அப்பூவா என்று குரல் கேட்டது. திரும்பினான் அவன். கோவில் குருக்கள் அவர் குடுகுடு வென்ற குடத்தில் நீரை மொண்டு கொண்டுதான் இருந்து கொண்டிருந்தார். ஆமாம் என்றான். இன்னும் ஜபம் முடியலையாக்கும் என்று கேட்டுவிட்டு பதிலை எதிர்பார்க்காமலே விட்டுப்போன ராகத்தை மீண்டும் முணுமுணுக்கத் தொடங்கினார் அவர். ஓயாமல் ஒழியாமல் அவர் நெஞ்சில் பாட்டுதான். ராஜரத்னம் தோடி, கிட்டப்பா சுத்தசாவேரி, கோட்டையிலே இளைப்பாரி, இன்னும் எத்தனையோ எதையும் போட்டோ பிடித்தார் போல பாடுவார் அவர். ஒரு வம்பு தும்புக்கும் போக மாட்டார். பாட்டு உண்டு, கோவில் உண்டு, அவர் உண்டு, ஊரில் கொடுக்கிற மானியம் உண்டு. காது சற்று மந்தம், வம்பு தும்பு அவர் காதிலும் விழாது. கேள்வி கேட்பாரே ஒழிய விடையை அவ்வளவாக எதிர்பார்க்க வழக்கமில்லை. குடத்தை எடுத்துக்கொண்டு நடக்கும் பொழுது ரொம்ப இருட்டி போயிட்டா போல் இருக்கே, கிளம்பலையா என்று கேட்டுக்கொண்டு போனார் அவர். அப்பூவுக்கு திக்கென்றது. இந்த தனிமையாக அல்லவோ இருக்கிறாள். அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாலே வந்துடு, எங்கே போனாலும் சந்தி ஜபம் எல்லாம் ஆற்றிலேயே பண்ணிக்கலாம் என்று ரயில் ஊதுகிற பொழுது பவானியம்மாள் சொன்னதை முதல் நாளே எவ்வளவு லட்சணமாக காப்பாற்றிவிட்டோம். அவசர அவசரமாக எழுந்தான். கோவில் வாசலிலேயே சற்று கண்மூடி நின்று சிவனிடம் சொல்லிக் கொண்டான். காலை எட்டி போட்டு நடந்தான். படுகை சத்தை மாந்தி மாந்தி வானத்தையே அளந்து விடுவது போல நெடிய நின்ற சவுக்கு தொப்புகளுக்கிடையே பாதை இருள் மண்டி கிடந்தது. ரயில் பாதையை கடந்து சாலையில் விறுவிறுவென்று இறங்கினான்.
சாலை வெற்றிலை பாக்கு கடைகளில் விளக்கேற்றி விட்டார்கள். வானிலும் ஏகப்பட்ட விளக்குகளாக முளைத்து கிடந்தன. குறுகுறுப்புடனேயே நடந்தான் அப்பு. சாலையோரமாக தவளைகள் குரகுரத்தன. கோவில் மணி டைங் டைங் என்று சளிபிடித்தார் போல் மூக்கடைப்பு குரல் அடுக்கிற்று. பவானியம்மாளின் கட்டளையை அவள் போன அன்றே தவிர விட்டாயே என்று இந்த வாயில்லாத மணி, விளக்கு, தவளை, வீடு வரும் குடியானவர்களின் பேச்சு எல்லாமே இடிப்பது போல் இருந்தது. இடையிடையே அப்பூவுக்கு வியப்பாகவும் இருந்தது. தனியாக இருக்கும் பொழுது செவியும் மனதும் கூர்ந்துவிடும். சின்ன சலசலப்பு கூட நெஞ்சில் வந்து மோதும். கேட்காத ஒலியெல்லாம் கேட்பது போல் இருக்கும். ஆனால் இன்றோ தெருவுக்குள்ளேயே முதல் முதலாக நுழைவது போல் இருந்தது அவனுக்கு. 16 வருடமாக பழகிவிட்டதெல்லாம் புதிதாக இன்று கண்ணில் படுவது போல் இருந்தது. அதனால்தான் 210 வீடுகள் கொண்ட அந்த தெருவின் மையத்தில் இருந்த பாடசாலை வீடும் அதை ஒட்டியிருந்த பவானியம்மாள் வீடும் தூர இருந்து பார்க்கும் பொழுதே தனி புதுத்துவம், புனிதத்துவம் ஒன்றை போர்த்தி இருப்பது போல பட்டன. சுவாமி படங்களில் முகத்தை சுற்றி ஒளிவட்டம் தெரியுமே, அதை போல எல்லா வீடு வாசல்களிலும் பசும் சாணம் தெளித்துதான் இருக்கிறார்கள். திருவை வரவேற்பது போல் துப்புரவாக பெருக்கி கோலம் போட்டிருக்கிறார்கள். திண்ணைப்பறைகள் இரண்டிலும் அந்தி விளக்கு வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் பவானியம்மாளின் வீட்டுக்கும் பாடசாலைக்கும் மட்டும் ஒரு தனி தூய்மை, ஒரு தனி சாநித்தியம் வாசலிலேயே விரவி இருப்பது போல் அவனுக்கு தோன்றிற்று. 2 வீட்டு வாசல்களுக்கும் சேர்ந்து ஒரே பந்தல். ஒவ்வொன்றுக்கும் முன்னால் ஒரு 15 காண்டில் மண்ணெண்ணெய் விளக்கு. இரண்டும் இரவு முழுவதும் எரியும். ஆனால் அப்பூவுக்கு கண்ணில் பட்டது அது இல்லை. இவ்வீடு 2 ரிஷிகள் போல தோன்றின அவனுக்கு. 30 வருடங்களாக இரவு பகலும் வேதங்கள் ஒலிக்கிற வீடுகள் 2. அவற்றின் தூண்கள், சுவர்கள், படிகள், கற்கள், காரை, கூரை, அலமாரிகள், கிணறு, ஆசனங்கள் எல்லாம் வேத ஒலிகள் ஓயாமல் ஒழியாமல் கேட்டு புடமானது போல் அவனுக்கு தோன்றிற்று. இன்னும் 2 நாளோ 3 நாளோ அப்புறம் எல்லாவற்றையும் விடப்போகிறோம் என்ற வேதனைத்தான் அவன் கண் செவி அனைத்தையும் கூர்மையாகிவிட்டார் போல் இருக்கிறது. ரிஷிகளை அணுகுவது போலேயே பைய வந்தான் அவன். பாடசாலை வீட்டு பந்தலில் விளக்கு தொங்கிற்று. ஆனால் வாசல் கதவு சாத்தியிருந்தது. உள்ளே தாழிட்டு இருந்து போல் இருந்தது. அதை கடந்து பவானியம்மாளின் வீட்டு வாசலுக்கு போனபோது, சாமி வந்துட்டாங்களே என்று குரல் கேட்டது. கண்ணை இடுக்கி பார்த்தான் அப்பு. அதற்குள் தாந்தோனி எழுந்து வந்து விட்டான். சாமி வரட்டும்னு காத்திருக்கேன், சாமி வரட்டும், அப்புறமேலே போலாம்டா கவுண்டா நிச்சு புள்ள தாமதிச்சேன். மாடு கறந்தாச்சா? பொழுது சாய தீனி வச்சு கறந்து போட்டாச்சே. புறக்கடை கதவை பூட்டினேன், புறப்பட்டேன். அப்பால புள்ள சொன்னது மேலே தான் தங்கினேன். அப்போ நான் வரட்டுங்களா? பேரப்பிள்ளைக்கு காய்ச்சல், வைத்தியர் வீட்டுக்கு போகணுமோ என்னவோ, வாரேன். எந்த பேரப்பிள்ளைக்கு காய்ச்சல்? மவ வந்திருக்கு சாமி ஊஞ்சர்லேருந்து. 1 வாரமாச்சு, இன்னிக்கே திரும்பலாம்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நேற்று ராவுக்கு புள்ள காய்ச்சல் காட்டுது கண்டுது. சரிதான், பார்த்துக்கிட்டு போ புள்ளேன்னு சொல்லி போட்டேன். அடப்பாவமே, எனக்காக சுனங்கினியா? சரி கிளம்பு என்றான் அப்பு. அவன் போன பிறகு பயந்து பயந்து உள்ளே நடந்தான். இடக்கழியில் புகுழ்ந்த பொழுது நீ நீ என்று ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்து பாடிக்கொண்டிருந்தது. இருமிக்கொண்டே கூடத்தில் நுழைந்தான் அப்பு. சட்டென்று காலை தேய்த்து ஊஞ்சலை நிறுத்தி எழுந்தாள் இந்து. தாந்தோனி வீட்டுக்கு போயாச்சா? இப்போதான் போறான் பாவம், எனக்காக காத்துட்டுருந்தானாம். பேத்திக்கு ஜுரமா, போகணும்னான், உடனே போகச் சொன்னேன். நீ வந்தப்புறம் போகலான்னு நான் தான் சொன்னேன். நான் அப்பவே வந்திருக்கணும் இந்து, என்னமோ நினைச்சுண்டு காவேரி படியில் உட்கார்ந்துட்டே இருந்துட்டேன். ஆழியாச்சே வரக்கானமே, ரயிலடி காபி கிளப்புக்கு தான் போயிட்டியோன்னு நினைச்சேன். காபி கிளப்லா? எதுக்காக? தினமும் இந்த பழையதும் ஊழமோரும் புழுத்த நார்த்தங்காயும் இருக்கவே இருக்கு, இன்னைக்காவது ஏதாவது சுட சுட சாப்பிடாமல்னு நினைச்சுண்டு. அப்பூவுக்கு சிரிப்பும் வந்தது. ஏன் இப்படி சொல்கிறாள் என்று குழப்பமாயும் இருந்தது. நிமிர்ந்து அவளை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவள் முகத்தை நேராக பார்க்க கூச்சப்பட்டு கொண்டே, நான் கிளப்பில் சாப்பிட்றதுக்கு உண்டுதான், ஆனால் இங்கே சாப்பிட்ற மோர் ஊழை மோருன்னோ நார்த்தங்காய் புழுத்திருக்குன்னோ எனக்கு தெரியாதே என்று உத்தரத்தில் இருந்து தொங்கும் பவர் விளக்கை பார்த்து கொண்டே சிரித்த முகத்துடன் சொன்னான். தெரிஞ்சாலும் சொல்லப்படாதே. தெரிஞ்சாதானே, விளக்கை பார்த்துட்டே போய் சொல்லப்படாத அப்போ. அப்போ வாய்விட்டே சிரிப்பு வந்தது. உடல் குலுங்கிற்று. திரும்பி இந்துவை பார்த்தான். எதுக்கு இப்போ என்னை வம்புக்கு இருக்கிற? ஏண்டா, இத்தனை நாள் கழிச்சு வந்த தடியான்னு பளிச்சுன்னு கேட்டுடலாமே என்று சிரித்தான். அப்பா என்ன முகம், பளீர் என்ற முகம் அது, வெள்ளை முகம். காதிர் முன் சற்று அதிகப்படியாகவே இறங்கின மயிர். கண்ணங்கரையல் என்று ஒரு நூல் புடவை. வெள்ளை விளையர் என்று ரவிக்கை.
முகம் மாதிரியே பளிரண்டு வெள்ளையாக பாதம் அதே மாதிரி கை. எல்லார் கை கால் மாதிரி விராத கை கால் கை. அந்த வெள்ளை காலிலும் முன்கையிலும் பிலு பிலுவென்று லேசாக கருப்பு மயிர் இழுத்து கட்டினார் போன்ற தோல். அது அந்த வெள்ளையை சற்று கூட்டி காண்பிக்கும். தலைமயிரை முறுக்கி சங்கு வளைகிற மாதிரி வளைத்து வட்டமாக ஒரு கட்டு. நெற்றியில் மட்டும் குங்குமமும் கையில் வளையலும் இருந்தால் பரசு இரண்டையும் என்றைக்கோ பிடுங்கிக் கொண்டு போய்விட்டானே. தனக்கும் அதிர்ஷ்டம் இல்லாமல் இவளுக்கும் அதிர்ஷ்டம் இல்லாமல் மாலையில் பிராணன் போகி போகப் போகிறது. மத்தியானம் பவானி அம்மாளிடம் சொன்னானாம், அத்தே பாடசாலை வச்சு நடத்துகிறாள், ஆச்சாரம் தர்மம் எல்லாத்தையும் வளர்க்கறதெல்லாம் சரி, எத்தனையோ புண்ணியம் பண்ணிட்டு வரேள், எத்தனையோ குடும்பங்கள் உங்கள் பேரை சொல்லி பொழைச்சுட்டுருக்கு, ஆனால் எனக்காக மாத்திரம் நீங்கள் ஒரே ஒரு பாவம் பண்ணணும், இந்துவை அலங்கோலம் பண்ணாமல் இருக்கணும் என்று வரம் கேட்டுக்கொண்டானாம். அதனால்தான் இந்து பட்டமரம் போல இலைத்தளிரெல்லாம் இழைக்கவில்லை. எதற்காக இப்படி கேட்டுக்கொண்டான்? எங்கோ வானத்தில் இருந்து கொண்டு இவள் கூந்தல் அழகையும் கன்னத்தில் கேசம் மற்ற பெண்களை விட சற்றே தழந்து இறங்கி கன்னத்தை இன்னும் வெள்ளையாக்கும் விந்தையையும் கருப்பு புடவை மேனி வெண்மையையும் உரைத்து காட்டும் விந்தையையும் பார்க்கலாம் என்று நினைத்தானா? ஆச்சாரம் பார்க்காமல் கூந்தலை இப்படி வளர விட்டாகிவிட்டது. உடலுக்கு மட்டும் ஏன் இந்த மடிசார் கட்டு? உடலோடு ஒட்டி விட்டென்று கையையும் காலையும் இடையையும் எடுத்து காட்டுகிற இந்த கட்டு ஆச்சாரக்கட்டா? அப்போ சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டான். இவ்வளவு தனியாக இவ்வளவு நெருங்கி இவளை பார்த்ததே இல்லை அவன். கேட்கலாம், அத்தனை சுவாதீனமா பேசுறதுன்னா நீ எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க மாட்டியே? ஒண்டியா இருக்காளேன்னு நினைக்கிற சுவாதீனம் இருந்தா இத்தனை நாளை பறக்க விட்டுருக்க மாட்டியே? அப்போ தலை குனிந்து கொண்டு நின்றான். நான் இத்தனை தாமசமா வந்தது தப்புதான். இன்னைக்கு எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. இன்னும் 3 நாளோ 4 நாளோ அப்புறம் எங்க பார்க்க போறோம்னு காவிரியை பார்த்துட்டே உட்கார்ந்துட்டேன். காவிரி மாத்திரம்தான் புதுசா இருந்ததாக்கும். இல்லை இந்தோ, எதை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. காவிரியிலிருந்து திருவுக்குள்ளே நுழையிற போதும் அப்படித்தான் இருக்கு. இந்த விளக்கு வெளிச்சத்திலே கண்ணை இடுக்கிக்கிட்டே இந்த கூடத்தை பார்த்துட்டு வந்தேனே, வந்து இப்ப நிக்கிறேனே, இது எல்லாம் புதுசா தான் இருக்கு. ஊருக்கு போயே விடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். போய் தான் ஆகணும். எத்தனை நாள் தான் பள்ளிக்கூடத்துக்கு பையனாகவே இருக்கிறது. வேதம் சமுத்திரம், 100 ஜென்மா எடுத்தாலும் போராது படிச்சு முடிக்க. அதுக்காக படிச்சுட்டே இருந்தா மற்ற காரியங்கள்லாம் எப்ப பண்றதுன்னு ஒரு அளவோடு நிறுத்திக்க சொல்லியிருக்கா போல் இருக்கு என்று குனிந்து கொண்டே சொன்னான் அப்பு. மற்ற காரியங்கள்னா என்ன இந்து இது? மைசூர்ல நான் கொடுத்த பரீட்சையெல்லாம் போராதுன்னு நீ இப்ப ஆரம்பிச்சிருக்கியா? மைசூர்ல பெரிய பெரிய பண்டிதாள் கிட்ட எல்லாம் பரீட்சை கொடுத்துருப்ப. சரி, இப்போ படிக்காத பாமரம் கேட்கிறேனே, எனக்கு பதில் சொல்ல. என்னத்தை கேட்ட? என்னத்தை பதில் சொல்றது? மற்ற காரியங்கள்லாம் பண்ணணும்னே, அதெல்லாம் என்னங்கிறேன். அப்பா அம்மாவை காப்பாத்துறது சம்பாதிக்கிறது எல்லாம் தான். தங்கைக்கு கல்யாணம் பண்ணணும். அப்பா அம்மா தங்கை, இதுக்கப்புறம் உனக்கு மனுஷாலே கிடையாது போல் இருக்கு. அதை பற்றி இப்ப என்ன? சம்பாதிக்க ஆரம்பிச்சு என்று மேலே ஒன்றும் தெரியாமல் நிறுத்திவிட்டான் அப்பு. அடேடே, இன்னும் சந்தியாவந்தனமே பண்ணலையே, பேசிண்டே இருக்கேனே என்று புறக்கடை பக்கம் போக திரும்பினான் அவன். காவேரிக்கு எதுக்கு போனே? படித்துறையில உட்கார்ந்துட்டே இருந்தேன். குருக்கள் ஜலம் உண்டு கொண்டே இருட்டி போயிருக்கே, கிளம்பலியான்னார். பரபரன்னு எழுந்து வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே புறக்கடை நடுக்கதவின் தாழை திறந்தான் அப்பு. நடைச்சுவரில் மாட்டியிருந்த கோழி முட்டை விளக்கை எடுத்து முற்றத்துக்கு செல்லும் கதவை திறந்தான். விளக்கை வைத்துவிட்டு அவன் கிணற்றில் நீர் மொழும் பொழுதே பாத்திரம் உத்ரனை விபூதியன் ஓடி வந்தாள். இந்து, சுருக்க வந்து விடுவியோ? இலை போடட்டுமா சாப்பிட? ஜபம் பண்ணின உடனே சாப்பிட வேண்டியதுதான். இந்து உள்ளே போய்விட்டாள். உத்ரனியால் பாத்திரத்தை தட்டினானே தவிர அப்புவின் மனசு சந்தியாந்தனத்தில் இல்லை. பல பாடசாலை பரிசாரகர்கள் அவர்கள் போன பிறகு வந்து சமையல் வேலையை ஏற்றுக்கொண்ட ஒரு பாட்டி. அவள் சிறுபாடு விட்டு அகப்பட்டு கொண்டு வேலையை விட்டு போன பின்பு வந்த பரிசாரகர்கள் அவர்களுடைய அதட்டல்கள் இவையெல்லாம் அந்த மங்கள் ஒளியில் பார்த்து கொண்டிருந்தான். பாதி நாள் காலையில் பாடசாலை பையன்களுக்கு பழையது போடுவதற்கு இந்துவே ஓடி வந்து விடுவாள். அப்பொழுது அவளுக்கு 10 வயது. காலையில் எழுந்து குளித்து வந்தவுடன் 1 மணி நேரம் பாடம் நடக்கும். இந்து ஈரக்கை பாவாடையில் துடைத்து கொண்டே வருவாள். போர் மாமா, எல்லாரும் சாப்பிடட்டும், அப்புறம் வந்து சொல்லிக்கட்டும் என்பாள். சுந்தர சாஸ்திரிகள் சிரிப்பார். அப்படியா? ஒரு வாக்கியம் பாதியில நிற்கிறது, அதை முடிச்சுக்கலாமா இல்ல பாதியிலேயே விட்டுடட்டுமா என்பார். பெரிய வாக்கியமா இருந்தா பதம் பதமா சொல்லி முடிக்க கால் நாள் ஆகுமே மாமா என்பாள் இந்து. என்ன பண்றது குழந்தை? குழம்பு சாதம் சாப்பிடுற போதுதான் யாராவது கூப்பிட்டால் நீ எழுந்து போவியோ? ரசம் மோர் எல்லாம் முடிச்சுட்டு தானே போவேன். சரி, இப்ப பாடம் எங்க இருக்கு? குழம்புலையா ரசத்திலேயா?
போடு சக்கே. அடி பரதேவதை, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமோ? இதோ இது ஆச்சு, பாடம் மோரும் சாதத்தில் தான் இருக்கு என்று அவசர அவசரமாக மிச்சத்தை முடிந்துவிட்டு, போங்கடாலே அன்னபூர்ணி சாதத்தை வச்சுட்டு கூப்பிடுறா, சாதத்துக்கு அப்புறம் தான் வேதம் என்று விரட்டுவார் அவர். பையன்களுக்கும் வாழை ஏடு போட்டு தயாரா இருக்கும். குண்டாக கணக்கும் ஈயச்சட்டியை இரண்டு கையாலும் தூக்கி கொண்டு வந்து வைப்பாள் இந்து. மரவையில் இருந்து காய்ந்த நார்த்தங்காயை ஒவ்வொரு இலையாக பரிமாறிவிட்டு பழையதை பரிமாறுவாள். ஜோட்டியை நகர்த்தி நகர்த்தி அந்தந்த வயிற்றுக்கு தகுந்தார போல கணக்கு பண்ணி அவள் பழையதை வைக்கிற அளவை பார்த்து பவானி அம்மாளுக்கே பூரிப்பு தங்காது. அந்த முகத்தோடு பிரிந்துவிட்ட சோகக்கலைக்கு நடுவில் புன்னகை மப்பு போட்ட வானில் எப்போதோ வரும் வெயில் போல வெளிச்சம் வீசும். இந்துவின் நெற்றிச்சாந்தையும் எஸ்கட்டு பின்னலையும் பச்சை நரம்போடும் வாழை குறுத்து மேனியையும் சாஸ்திரிகளும் பவானி அம்மாளும் மாறி மாறி பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த குழந்தையை பார்த்து இருக்கக்கூடாதுன்னு கொடுத்து வைக்கல பாருங்கோ. என் தம்பி, நீயே போனப்புறம் எனக்கு என்னடி இங்க கொட்டி கிடக்குன்னு பொண்டாட்டியை பின்னாலேயே அவனும் போய் சேர்ந்துதான் பாருங்கோ. என் அதிர்ஷ்டத்துக்கு என்ன தான் என்ன பசி என்று ஒரு நாள் ஆற்றமாட்டாமல் விம்மினாள் பவானி அம்மாள். பவானி அம்மாளின் அதிர்ஷ்டத்துக்கு முதலில் அவ்வளவு பசி இல்லை. வசதியான இடத்தில் வாழ்க்கைப்பட்டாள். ஆனால் வரட்டு மரமாக நின்று 30 வயதில் குறைபட்டு போனாள். அந்த தனிமையை பாலையை சகிக்க முடியாமல் கணவன் போன மறு மாதமே 32 காணியை எழுதி வைத்து இந்த பாடசாலையை ஆரம்பித்தாள். வீட்டையும் 5 காணியையும் தனக்கு வைத்துக் கொண்டு பக்கத்து வீட்டு ஈ வாங்கி அதை பாடசாலையாக்கிவிட்டாள். பாடசாலையும் அவற்றின் சொத்தையும் நிர்வாகம் பண்ண மதுரை கோட்டில் குமாஸ்தா வேலை பார்த்த தம்பி ராஜினாமா செய்ய சொல்லி தன் வீட்டோடு வைத்துக் கொண்டாள். பிறகு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தாள். 5 வருடம் கழித்து இந்துவை பெற்று 2 வருடங்களுக்கெல்லாம் கண்ணை மூடிவிட்டாள் தம்பியின் மனைவி. கொள்ளி போட வந்தவனுக்கு 13 நாள் வரை சடங்கு செய்யத்தான் திராணி இருந்தது. மறுநாளே படுத்து விட்டான். 6 மாதம் பூமியும் பரவுமாக மாறி மாறி வருவது போல் இருந்தது. அப்படி நோய் அவனை பந்தாடிற்று. கடைசியில் ஒரு வார பரத்திற்கே போய்விட்டான் அவன்.